ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் எப்போ வரும், எப்படி நீங்கள் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், இன்னும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு அண்ட் சேம் டைம், ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சீட் கிடைக்குமா இல்லையா, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பொறுத்தளவு ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், லாகிங், ஸோ இதுக்கான டேட் வந்து 27/12/23 to 3/1/24 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவரை நான் அட்டன் பண்ணல, இனிமேல் தான் நான் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கவலையே இல்லை, ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கவலையே வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டில் அட்டன் பண்ணால் தான் சீட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அதாவது 3/1/24 நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி யாருமே யோசிக்க வேணாம். கவுன்சிலிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பர்டிகுலராக 27/12/23 to 3/1/24 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டேட்டில் எல்லாருமே அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டை மிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸோ உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. ஸோ இந்த டேட்டில் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து பொதுவாக உங்களுடைய மார்க்கை பொறுத்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேலே நான் அட்டன் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு சீட் கிடைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ மார்க்கு பொறுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஸோ அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து, அவங்களுடைய ரேஞ்சு, அவங்களோட மார்க்கு, ஸோ எல்லாம் பொறுத்து தான் சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்னும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 3/1/24 அட்டன் பண்ணாலும் சீட்டு எல்லா காலேஜஸ் சீட்டுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸோ காட்டும். ஸோ அதனால் லாஸ்ட் டே அட்டன் பண்ணால் நம்மளுக்கு வந்து சீட்டோட எண்ணிக்கை வந்து குறையும், காலேஜஸ் எண்ணிக்கை குறையும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா சீட்டுமே டிஸ்பிளே ஆகும் அண்ட் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கான சீட் எண்ணிக்கை உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் வந்து மேக்ஸிமம் அதிகமான காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டேங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து 5/1/24 கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 9:30 to 10:30, ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 5/1/24 அன்னைக்கு ஸோ எப்போனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய சேனல்லே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ முடிஞ்சளவு பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் என்ன கோர்ஸுக்கெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கோர்ஸுக்கான ஸோ லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதில் செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே வந்து கவுன்சிலிங் செக் பண்ணி பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் செலக்ட் ஆன கேண்டிடேட் ரேங்க் லிஸ்ட் அதாவது அலாட்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், கண்டிப்பாக வந்து ஸோ உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ண மறந்துடவே கூடாது, பிகாஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது. சேம் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுற அன்றைக்கி தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரிசல்ட் பார்த்ததுமே அலாட்மெண்ட் ஆர்டருக்கான லிங்க் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதில் நத்திங் ஒன்றுமே இருக்காது, உங்களுடைய நேம், உங்களுக்கு என்ன காலேஜஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், அதர்வைஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், பிகாஸ் அதுதான் உங்களுடைய ப்ரூஃப். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ 10/1/24 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 5/1/24 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, 10/1/24. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும், எதே நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்னா ஸோ 6th, 7th, 8th, 9th ஸோ இந்த டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ 10க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும். அண்ட் அதர்வைஸ் நான் வந்து 10 தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நினச்சாலும் 5 PM க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும்.
அண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸோ இந்த எல்லா கோர்சஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண டேட்டு அண்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டு அண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காலேஜுக்கு ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் ஸோ எல்லா டேட்டுமே எல்லாருக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் டேட் நினச்சி யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், டேட் என்னமோ சேம் டேட் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூல் டேட்டை வந்து எப்போவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும், எப்போ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணணும், ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டால் உங்களால் காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் அதாவது கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுமே நம்மளுடைய சேனலில் வந்து ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இதை பற்றி நான் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.